அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன். அன்பானவர்களே, நம் அனைவருடைய காரியத்தையும் அல்லாஹ் லேசாக்குவானாக. மறுமை நாளின் அடையாளங்களில் மிக முக்கியமான நிகழ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் பாருங்கள், பெருமானார் சொன்னாங்க, ஒரு பெண்மணி தன் எஜமானியை பெற்றெடுப்பது மறுமை நாளுக்கான அடையாளம். பல முறை நாம் கேட்ட ஒரு அடையாளம் தான், ஒரு பெண்மணி தன் எஜமானியை பெற்றெடுப்பாள். அப்போ என்னென்னா, மகளுடைய தயவில் தாய் வாழ்வாள். பிள்ளைகள் கவனிக்காமல், அரவணைக்காமல், தாய் தந்தைக்கு உரிய மதிப்புகளை செலுத்தாமல், அந்த தாய் தந்தை போகிறதுக்கு வழியே இல்லாமல் கடைசியில் மகளுடைய வீட்டில் போய் தஞ்சம் புகுவாங்க. அப்படி மக வீட்டில் தஞ்சம் புகுந்து மகளும் தாயாக நடத்துவாங்களா? அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர பலர்களுடைய நிலை வீட்டு வேலைக்காரியாக, அல்லது பிள்ளைகளுக்கு வந்து பராமரிக்கக்கூடிய பெண்ணாக, அல்லது வீட்டு மூலையில் கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு அதை ஒரு பொருளை ஒரு பொருளை விட கேவலமாக பார்க்கப்படக்கூடிய நிகழ்வாகத்தான் ஒரு தாய் மகளுடைய வீட்டில் கூனி குறுகி வாழக்கூடிய ஒரு காலம். நான் கண்ணுக்கு முன்னால் பார்க்கிறேன், தன்னுடைய சின்னம்மா, தன்னுடைய தாய் போன்றவர்களையெல்லாம் அந்த அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு அவமதிப்பாக, ஒரு அக்கறையே இல்லாமல், ஒரு மதிப்பளிக்காத சூழலை நாம் இன்றைக்கி பார்க்குறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அன்பர்களே. ஆக இன்றைக்கி பார்க்குறோமா இல்லையா, இந்த அடையாளம் கண்ணுக்கு முன்னால் இன்றைக்கி பார்க்குறோம். ஒரு காலம் இருந்து தாய் தந்தையை உயர்த்தி கண்ணியப்படுத்தி அவங்களுடைய அன்பு தான் எங்கள் அன்பு, அவங்க பாசம்தான் எங்களுக்கு முக்கியம் என்று வாழ்ந்த நிலைகளெல்லாம் மாறி இன்றைக்கி தாய் தந்தையை மதிக்காமல், தாய் தந்தையை எதிர்த்து பேசி, தாய் தந்தையுடைய உணர்வுகளை புண்படுத்தியவர்களாக அப்படி நடுரோட்டிலே விடக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம். கடைசியில் அவங்க மகளை தேடி போவாங்க, அங்கேயும் வீட்டு வேலைக்காரியாக இருந்து கொஞ்சம் வயிற்றுக்கு பசிக்காது நாங்கள் இங்கே இருந்துக்கிறோம் என்று கேட்டு அங்கே வாழக்கூடிய ஒரு சூழல், அங்கேயும் தூர வீசப்பட்டு நடுரோட்டுக்கு வரக்கூடிய அளவில் இன்றைக்கி ஏராளமான முதியவர்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் தாய் தந்தைக்கு எப்படியெல்லாம் மதிப்பளிக்கணும், அவங்களுக்கு எந்த அளவுக்கு அரவணைக்கணும், அவங்களை எந்த அளவுக்கு பாசம் காட்டி நடக்க வேண்டும் என்பதை நாம் குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் ஏராளமாக படிக்கிறோம். ஆக இன்றைக்கி தாய் தந்தை மதிக்காத சூழலை பார்க்கிறோமா இல்லையா? இது மறுமை நாளுக்கான ஒரு அடையாளம். அதே போல் அடுத்த ஒரு அடையாளம், பெருமானார் சொன்னார்கள், உலக சுகத்துக்காக மார்க்கத்தையே தூக்கி வீசுவார்கள். அல்லாஹு அக்பர். இந்த அடையாளத்தை நீ கண்ணால் பார்க்கிறோம் தோழர்களே, நண்பர்களே. இனி உலகத்தினுடைய இன்பத்திற்காக, உலகத்தினுடைய சுகத்திற்காக, ஏன் அற்ப காதலுக்காக கூட இந்த மார்க்கத்தை தூக்கி வீசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். 3வது அத்தியாயம் 86வது வசனம், கைஃப யஹ்தில்லாஹு கௌமன் கஃபரூ பஅத ஈமானிஹிம். அல்லாஹ் கேட்கிறான், எப்படி அல்லாஹ் நேர்வழி காட்டுவான் இவர்களுக்கெல்லாம்? யார் அவர்கள்? அல்லாஹ்வை விளங்குவார்கள், ரசூலை புரிந்து கொள்வார்கள், மார்க்கத்தில் இருப்பார்கள், ஆனால் உலக ஆதாயத்திற்காக இந்த மார்க்கத்தையே தூர வீசிவிட்டு செல்வார்களே, இவர்களுக்கு எப்படி அல்லாஹ் நேர்வழி காட்டுவான்? இவர்களுக்கு அல்லாஹுடைய மலக்குமார்களுடைய எல்லோருடைய சாபம் உண்டு என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான் என்றால், இன்னைக்கு காசுக்காக, பணத்துக்காக, பேர் பதவிக்காக, ஏன் ஒரு காதல் என்கிற பெயருக்காக மார்க்கத்தை வெளி பேசக்கூடிய ஒரு கெட்ட சூழலை இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ் ரபுல் ஆலமீ நமக்கு மிகப்பெரிய கண்ணியமாக, மிகப்பெரிய பொக்கிஷமாக தந்ததே இந்த மார்க்கம் இஸ்லாம் தான். ஆனால் அதையும் தூர வீசிவிட்டு, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த மார்க்கத்தால் தானே எங்களுக்கு கண்ணியத்தை கொடுத்துருக்குறாங்கிற நிலை இல்லாமல் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர சிலர்கள் இந்த நிலைகளை பார்க்கலாம். ஆக இப்படி மார்க்கத்தை உலக சுகத்துக்காக தூக்கி வீசுவது மறுமை நாளுக்கான ஒரு அடையாளமாக நாம் பார்க்கிறோம். இன்னொரு அடையாளத்தையும் பெருமானார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வியாபாரத்திலே மக்கள் ஹலால் ஹராம்களை பார்க்கவே மாட்டாங்க. இந்த நிலையை கண்டால் மறுமை நாள் நெருங்கிவிட்டது என்று பெருமானார் சொன்னார்கள். கண்ணுக்கு முன்னால் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இன்னொரு இடத்துல பொய் சத்தியம் செய்வார்கள் வியாபாரத்தில். வல்லாஹி சத்தியமா, இது ஒரிஜினல் பொருள் தாங்க, இது வெளிநாட்டு பொருள் தாங்க என்று சத்தியம் செய்து வியாபாரம் செய்வார்கள் ஹலால் ஹராம்களை. அல்லாஹுடைய ரசூல் சொன்னாங்க, பின்னாடி ஒரு காலம் வரும், பின்னால் ஒரு காலம் வரும், மனிதன் நாம ஹலாலா சம்பாதிக்கிறோமா ஹராமா சம்பாதிக்க பார்க்க மாட்டான். ஹலாலான சாப்பாடா இது, ஹராமான சாப்பாடா கவனிக்கவே மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு கால சூழல் மறுமை நாளுக்கான அடையாளமா இல்லையா? அப்ப எந்த அளவில் நாம இன்னைக்கு வியாபாரம் என்பது நாளைய மறுமையிலே எப்படி சம்பாதிச்சோம், எப்படி செலவு பண்ணும், நல்லா விளங்கிக்கணும். மறுமையில 3 கேள்விக்கு பதில் சொல்லாம அடுத்த ஸ்டெப் போகவே முடியாது. அதுல முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? எப்படி சம்பாதித்தோம்,
எப்படி செலவு செய்தும். மூன்றாவது கைஃபாஃபனா ஷபாபத், உன் இளமை எப்படி கழித்தாய். ஒவ்வொரு ரூபாய்க்கும் அல்லாக்கு பதில் கொடுக்கணுமே. அப்போ இன்னைக்கு ஹலாலான வியாபாரமா ஹராமான வியாபாரமா, பொய் சொல்லி வியாபாரம் பண்ணுறோம், அடுத்தவனை ஏமாத்தி வியாபாரம் பண்ணுறோம், அதாவது காசு கிடைச்சா போதும் என்ற அளவில் அல்லாஹ் பாதுகாத்தவர்கள் அநேகமானவர்கள் இருக்கிறார்களே. வட்டி மார்க்கம் பேசுவார்கள், இபாதத்திலேயே மூழ்கி இருப்பார்கள், நல்ல தர்மங்கள் கூட செய்வாங்க, ஆனால் வியாபாரம் வரும்போது என்ன அசல் பண்ணுறது, வட்டி இருந்தால் தான் கொஞ்சம் வாங்கினா தான் செய்ய முடியும் போல இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படிப்பட்ட வியாபாரத்தில் ஹலால் ஹராம்களை பார்க்காத சூழல் ஏற்படும், அது மறுமை நாளுக்கான அடையாளம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் ஹலாலான ஒரு வருமானத்தையும், மார்க்கத்திலே பிடிமானமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலையும், தாய் தந்தையை மதிக்கக்கூடிய நல்ல பண்பையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்து அல்லாஹுடைய நேசத்தோடு வாழ்ந்து மறுமையில வெற்றி அடையக்கூடிய உயரிய பாக்கியத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.